வணக்கம் நண்பர்களே, Photopea.com பயன்படுத்தி யூடியூப் தம்ப்னெயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ Photopea.com நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் கூட இருக்குது. நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏற்கனவே நிறைய ஆர்டிஸ்ட்டுகள் இதில் வந்து விதவிதமான இது டிசைன்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வெவ்வேறு சோஷியல் மீடியாக்களுக்கு தகுந்தாற்போல் அந்த சைஸுக்கு தகுந்தாற்போல் டிசைன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து யூடியூப் தம்ப்னெயில் வேணுங்கிறப்ப யூடியூப் கிளிக் பண்ணலாம். ஸோ யூடியூப்க்கு நிறைய தம்ப்னெயில்ஸ் இருக்குது. அந்த சேனல் ஆர்ட்ஸ் போனதெல்லாம் கூட கிடைக்கும். சேனல் தம்ப்னெயில்ஸ் அதெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சப்போஸ் நான் வந்து இதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து மறுபடியும் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இது லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இதனுடைய சைஸ் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாக்கா இமேஜுக்கு போயிட்டு இந்த இடத்துல வந்து இமேஜ் சைஸுன்னு இருக்குது, இதை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இது வந்து 1080 பிக்சலில் இருக்குது, அதாவது ஹெச்டி குவாலிட்டிலேயே இருக்குது. ஸோ சப்போஸ் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து டெக்ஸ்டெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த எடிட்டில் வந்து இங்கே ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சப்போஸ் நம்ம வந்து இமேஜ் வந்து மாற்றணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே வந்து Pixabay.com-ல இருந்து இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி ரிமூவ் பிஜி அதை யூஸ் பண்ணி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே நான் வந்து ட்ராக் பண்ணி இங்கே வச்சிடுறேன். ஸோ இங்கே வந்திருக்கு. இதை வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எடிட் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த இங்கே இருக்க பாருங்கள் பார்த்தீங்களா, இந்த இமேஜினுடைய எஃபெக்டை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜினுடைய எஃபெக்டை நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம இங்கே வந்து இந்த இமேஜ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணி இந்த ஆரோவை சாரி இந்த ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயர் ஸ்டைல் போய் காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லேயர் என்ன இருக்குது இதை வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயர் ஸ்டைல் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சேம் உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதனுடைய ஐயை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறேன் நான், அதுக்கப்புறம் இதை வந்து இங்கே வச்சிடுறேன். ஸோ இப்போ இதை கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இது எது அப்படின்னு நான் ஆன் ஆஃப் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ இந்த கிராஃபிக் வந்து எது, கிராஃபிக் வந்து இது. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த கிராஃபிக்கில், பர்டிகுலர்லி இது இது இதையும் மற்றும் இதையும் நான் வந்து கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிவிட்டு ஆரோக்கு யூஸ் பண்ணி மூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த டெக்ஸ்டை கூட மாற்றிடலாம். இந்த கால் அவுட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடலாம் சைஸு.
ஸோ எடிட் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க இது மாதிரி. நான் கொஞ்சம் இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதையும் கூட ரொட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் எடிட் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் இது மாதிரி. சப்போஸ் நீங்கள் வேறு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் டூல் இருக்குது. டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இது மாதிரி. மற்றபடி இது வந்து இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கேயே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்து நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம இந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபைலுக்கு போயிட்டு இங்கே வந்து எக்ஸ்போர்ட்னு இருக்குது, எக்ஸ்போர்ட் ஆஸ், அதுக்கப்புறம் வந்து ஜேபிஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து சேவ் கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் சிஸ்டத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோபியா யூஸ் பண்ணி யூடியூப்க்கு வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே போல் ஒரு நல்ல டாப்பிக்குடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.